ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெரினிஸ் தமிழ். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ தீபாவளி பர்ச்சேஸ்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து மறக்காமல் மெரினிஸ் தமிழுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ப்ளஸ் வந்து நிவிஸ் குக்கிங் நாட் அதுவும் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ போல் கமெண்ட்ஸ் தான் நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா கமெண்ட்ஸ் வந்து நம்ம நிறையா வந்து பெண்டிங் வச்சுருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து கமெண்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் ஃபஸ்ட்டு கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, டிப்ளமோ ட்ரிபிள் இ ஓகேவா ப்ரோ? ஓகே ப்ரோ, நீங்கள் சப்போஸ் வந்து எலக்ட்ரிக்கல் பேசிக்கில் நீங்கள் இருந்தீங்க, நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் சைடில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ ட்ரிபிள் வந்து பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஸோ அடுத்து வந்து தமிழ்நாடு மெரிடைம் அப்புறம் கோயம்புத்தூர் மெரைன் காலேஜ் இதை பற்றி வந்து ஒரு ரெண்டு மூணு நண்பர்கள் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ காலேஜஸ் பற்றி நம்ம செப்பரேட்டாக வந்து எதுவுமே வந்து இன்னும் நம்ம வீடியோஸ் போடலை. ஆனால் ஃபியூச்சரில் வந்து போடலான்ற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ பார்க்கலாம் நண்பா, கண்டிப்பாக வந்து அதை பற்றி போடும். ஸோ தட் உங்களுக்கு இன்னும் வந்து காலேஜஸ் பற்றி ஐடியா கிடைக்கும். என்னோடய இது என்னென்னா, எப்போதும் நான் சொல்கிறது தான், அந்த காலேஜை பற்றி நல்லா விசாரிங்க, அங்கே இருக்கிற சீனியர்ஸ்ட்டு நல்லா கேளுங்க, நிறையா பேர்ட்டு விசாரிங்க, அங்கே ஏற்கனவே படிச்சுட்டு வந்துருப்பாங்கள்ல, அவங்க யாரையாவது காண்டாக்ட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ப்ளஸ் வந்து அங்கே கேம்பஸ் இன்டர்வியூ இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்கள். அங்கே இருக்கிற கோச்சிங் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ மெயினாக வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமாக கேம்பஸ் இன்டர்வியூ அது இருக்குதான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க நண்பா. ஸோ செயலர் ஒர்க் ஜாயின் பண்ணால் என்னென்ன செக் பண்ணுவாங்க சொல்லுங்கள் ப்ரோ, அண்ட் பாலாஜி மெடிக்கல் சென்டரில் மட்டும்தான் பண்ணுவாங்களா அப்படின்னு. ஸோ இவர் வந்து மெடிக்கல் டெஸ்ட்டை பற்றி கேட்டிருக்காரு. நார்மலாக மெடிக்கல் டெஸ்ட்டில் என்னென்னலாம் செக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ரே எடுப்பாங்க, இசிஜி எடுப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க, அதில் வந்து ஹீமோக்ளோபின் சுகர் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க, ஐ சைட் ஃபுல்லாக பார்ப்பாங்க, ப்ளஸ் வந்து கலர் பிளைண்ட்னஸ் பார்ப்பாங்க, ஹைட்டு வெயிட்டு இதெல்லாம் தான் வந்து பேசிக்காக வந்து பார்ப்பாங்க. பெருசாக வந்து வேறு எதுவும் பார்க்க மாட்டாங்க நண்பா எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாலாஜியில் மட்டும்தான் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. சென்னையில் வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. நீங்கள் கூகுளில் போயிட்டு டிஜி அப்ரூவ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு போட்டிங்கனாலே வந்து நிறையா காலேஜ் நிறையா ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து வரும். ஸோ அதில் வந்து பாலாஜி மட்டும்தான் கிடையாது நண்பா. யாரெல்லாம் இந்த ஜாபில் வந்து சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் வந்து கேட்டிருக்காரு. நான் வந்து இந்த ஃபீல்டில் வந்து சந்தோஷமாக தான் இருக்கேன். ஏன்னா வந்து நான் இந்த ஃபீல்டு வந்து ரொம்ப பிடிச்சி எடுத்தேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்து நான் எடுத்து படித்து நான் வேலை செய்கிறனால எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருக்கெல்லாம் இது வந்து பிடிக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸு ஜாயின் பண்ணாங்க அதனால நான் ஜாயின் பண்ணுறேன், பேரண்ட்ஸ் வந்து ஃபோர்ஸ் பண்ணாங்க அதனால நான் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இந்த ஃபீல்டு எடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன வேலை கூட ரொம்ப கஷ்டமாக தான் தெரியும். ஆனால் ரொம்ப பிடிச்சி நீங்கள் அந்த வேலையை பண்ணிங்கன்னா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ப்ளஸ் வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். ஸோ அதனால் ஏன்ட்ட நீங்கள் இந்த கேள்வி கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நண்பா. ப்ரோ வாட்ச் கீப்பிங் சர்டிஃபிகேட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து வாட்ச் கீப்பிங் சர்டிஃபிகேட்டை பற்றி நம்ம ஒரு வீடியோ போடுவோம். ஏன்னா அந்த நண்பர் வந்து நிறைய இடம் கேட்டிருக்காரு. அது சூப்பர் ப்ரோ அப்படின்னு சொல்லி இசைக்கி ராஜா அப்படின்னு நண்பர் சொல்லியிருக்காரு, ரொம்ப தேங்க்ஸுங்க. ப்ளஸ் வந்து இன்னொரு நண்பர் என்ன கேட்டிருக்காருன்னா, எஜெக்டர் எடக்டர் இதை ரெண்டை பற்றி இங்கே வந்து கேட்டிருக்காரு. ஸோ இது ரெண்டும் வந்து கிட்டத்தட்ட சேம் தான், ஆனால் வந்து அதில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் அதை வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து தனியாக வந்து ஒரு வீடியோ போடுறேன், எடக்டர்னா என்ன எஜெக்டர்னா என்ன அப்படின்றது. ஏன்னா எடுத்தோட நம்ம ஒரு எஜெக்டர் எடக்டர்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போடணும்னு வச்சுக்கோங்களேன், அதோட கான்செப்ட் வந்து யாருக்கும் புரியாது. ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் ஜென்ரேட்டர் பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்தவங்களுக்கும் அது புரியும். ஸோ இதை பற்றி செப்பரேட்டாக வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோ போடுவோம் நண்பா. ப்ரோ இப்போது இன்ஜினில் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் டெக் போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ரேட்டிங்ஸ் அதாவது வந்து க்ரூ டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா இங்கேருந்து அங்கே ஷிஃப்ட் ஆகலாம். ஆனால் நீங்கள் வந்து சப்போஸ் மெரைன் இன்ஜினியரிங் நீங்கள் படிச்சிட்டிங்க, இன்ஜினியரிங் ஆஃபீஸர் சைடில் நீங்கள் வந்துட்டிங்கன்னா வந்து அப்படி போக முடியாது. நீங்கள் டெக் சைடில் வந்தீங்கன்னா டெக் சைடு தான், இன்ஜின் சைடில் இருந்தீங்கன்னா இன்ஜின் சைடு தான் நீங்கள் போகணும். ப்ரோ நான் 12th முடிச்சிருக்கேன் ப்ரோ, நான் இதுக்கு முன்னாடி கிளாஸஸ் யூஸ் பண்ணேன், அப்புறம் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணல, இப்போது ஐசைட் 6x12 இருக்குது, கலர் பிளைண்ட்னஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி 6x12 இருக்கிறப்போ ஜிபி ரேட்டிங்க்கு எந்த காலேஜ் சேரலாம்? ஸோ கலர் பிளைண்ட்னஸ் எல்லாமே வந்து இல்லை, உங்களுக்கு வந்து ஐசைட்டு பக்காவாக இருக்குது. நீங்கள் எந்த ஜிபி ரேட்டிங் கோர்ஸ் வந்து எந்த காலேஜில் சேரலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. சென்னையிலன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹெச்எம்டி அமேட்டு அந்த மாதிரி காலேஜஸ்லாம் சேரலாம். சென்னைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சப்போஸ் நார்த் சைட் நீங்கள் போனீங்கன்னா வந்து ஜெஸ்கோ கிரேட் ஈஸ்டர்ன் அகாடமின்னு சொல்லி இருக்குது, அங்கே பண்ணலாம். ஆங்கிலோ ஈஸ்டர்ன் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து மர்ஸ்க் அவங்க தனியாக வச்சுருக்காங்க நினைக்கிறேன், அதில் இருக்கா என்னன்றது எனக்கு தெரியல, கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு கேம்பஸ் இன்டர்வியூ இருக்கிற இதாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பா. ப்ரோ 12th எந்த சப்ஜெக்டில் இருக்கணும்? நான் வந்து பியூர் சயின்ஸ் குரூப் நான் அப்ளை பண்ணலாமா? கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பியூர் சயின்ஸ்னால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம், அதில் எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இப்போது ஃபஸ்ட் டைம் ஷிப்பில் ஜாயின் பண்ணும்போது ஃப்ளைட்டில் இருந்து இறங்கி எப்படி போகிறது? அதுக்கு தனியாக ஏஜென்ட் இருப்பாங்களா? சம விஷயம்ல இது. ஸோ ஃப்ளைட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இங்கேருந்து ஏறுறீங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து ஃப்ளைட் டிக்கெட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த எந்த கண்ட்ரியில் நீங்கள் போய் இறங்கி ஜாயின் பண்ண போகிறீங்களோ அந்த கண்ட்ரியோட வீசா அதெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு உங்கள் லக்கேஜ் எடுத்துகிட்டு நேராக ஃப்ளைட் ஏறிடுவீங்க. அங்கே போய் நீங்கள் இறங்குவீங்கள்ல, ஸோ இறங்கும் போது நீங்கள் யாரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் இங்கேருந்து போகும்போதே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க.
ஸோ அந்த டெர்மினலுக்கு நீங்கள் போகணும், அந்த டெர்மினல் வாசலில் வந்து ஒருத்தர் நிற்பார். அதே மாதிரி நீங்கள் போய் இறங்கினோடனே உங்களோட இமிக்ரேஷன் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒருத்தர் வந்து போர்டு வச்சுட்டு உங்கள் நேம் வச்சுட்டு நிற்பார், இல்லாட்டினா ஷிப் நேம் போட்டு நிற்பார். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கும், எதுவும் உங்கள் ஷிப் நேமு இல்லாட்டினா உங்கள் நேம் போட்டு நிற்பார். அவர் நீங்கள் பார்த்தோன்னா அவர் நேராக அவங்கள என்ன பண்ணுவார்னா அவர் காரில் ஏற்றிட்டு நேராக போய் ரூம்னா ரூமுக்கு கூட்டு போவாங்க, இல்லாட்டினா வந்து டேரெக்டாக ஷிப்னா ஷிப்பு கூப்பிட்டு போவாங்க இமிக்ரேஷன் கிளியர் பண்ணிவிட்டு. அங்கே வந்து போர்ட் இமிக்ரேஷன் ஒன்று இருக்குது, நம்ம ஷிப் ஏறக்கு மாதிரி போர்ட்டில் வந்து ஒரு இமிக்ரேஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த இமிக்ரேஷன் இருக்குது. ஸோ அது முடித்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஷிப் போர்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து கொரோனா இஷ்யூஸ் இருக்கிறனால கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹோட்டல் ஸ்டே உங்களுக்கு இருக்கும், ஏன்னா அங்கே போயிட்டு இந்த பிசிஆர் டெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் அந்த கொரோனா டெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ 6 hours வரும் அது ரிசல்ட் வர்றதுக்கு. ஸோ அது வரைக்கும் வந்து உங்களுக்கு ஹோட்டல் வந்து கொடுப்பாங்க, நல்ல சூப்பர் ஹோட்டலாக இருக்கும். ஃபாரின்லாம் போயிட்டிங்கன்னா 5-star ஹோட்டல் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து அந்த ஹோட்டலில் போய் நீங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஜென்ட் பார்ப்பார். நீங்கள் 1 rupee கூட நீங்கள் செலவு பண்ண தேவையே இருக்காதுங்க. நீங்கள் ஏதாவது உங்களுக்கு பர்சனல் ஐட்டம்ஸ் நீங்கள் வாங்கணும்னா இங்கேருந்து கொஞ்சம் டாலர்ஸ் மாற்றிட்டு போங்க, மாற்றிட்டு போய் நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம போயிட்டு டயர்டாக இருப்போம், நம்ம தூங்கி எழுந்திரிச்சு ஷிப்புக்கு போகிற இது தான் இருக்கும். ஸோ நான் எங்கேயும் போய் பர்ச்சேஸ் பண்ணது கிடையாது, பட் இதான் விஷயம். ஸோ கண்டிப்பாக வந்து ஏஜென்ட் வந்து அங்கே இருப்பாங்க. ப்ரோ ஷிப்பில் ட்ரிங்க்ஸ் அலௌடா? ஓகே, இது வந்து கம்பெனி பாலிசிங்க. ஸோ ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து இருக்குது. சில இந்தியன் கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அலௌட் கிடையாது. ஃபாரின் கம்பெனிஸில் பார்த்திங்கன்னா பியர் மட்டும் அலௌடு. ஸோ அதுவும் வந்து பார்ட்டி டைமில் ஒரு குறிப்பிட்ட இது தான், வீக்லி ஒன்ஸ் பார்ட்டி வைக்கலாம். ஸோ அந்த டைமில் மட்டும்தான் அந்த பியர் அலௌடு. ப்ளஸ் வந்து அங்கே பாண்ட் ஸ்டோருன்னு இருக்கும், பாண்ட் ஸ்டோரில் வந்து சிகரெட் பியர்ஸ் இதெல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதுவுமே வந்து ஒரு பியரும் என்னமோ தான் அலௌடு, நம்ம வந்து டெய்லி வாங்கிக்கலாம். அதை வந்து நம்ம சேலரிலேருந்து எடுத்துக்கிடுவாங்க, பாண்ட் ஸ்டோர்னு சொல்லி உள்ளே இருக்கும். ஸோ இதுதான் ஒவ்வொரு கம்பெனி பாலிசி தான், கம்பெனியை பொறுத்து தான் இந்த வந்து ட்ரிங்க்ஸ் அப்படின்றது வந்து இருக்குது. வேறு இதை பற்றி ஒன்றும் இல்லை, ஆனால் ட்ரிங்க்ஸ் வந்து அலௌடு மேக்ஸிமம் வந்து ஷிப்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து ட்ரிங்க்ஸ் வந்து அலௌடு. ப்ரோ ரியலி கிரேட், மேட் அ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அபவுட் மெரைன். சூப்பருங்க, உண்மையிலேயே ரொம்ப நன்றிங்க. நம்ம சொல்கிறதுல வந்து உங்களுக்கு மெரைன் ஃபீல்டை பற்றி கொஞ்சம் ஐடியாஸ் கிடைக்குதுன்னா உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். ஸோ தட் நம்ம கரெக்டான வழியில் போயிட்டுருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. ஹார்பர் ஜாப் எப்படி போகிறது அண்ணா? ஹார்பர் ஜாப்னா, ஹார்பர் ஜாப்னு நிறையா இருக்குது, எந்த ஜாப் நீங்கள் கேட்குறீங்கன்னு தெரியல. ஸோ ஸ்பெசிஃபிக்காக வந்து நீங்கள் கேளுங்க நண்பா, அதை பற்றி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ப்ரோ நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆர் அதர் சோஷியல் மீடியாவில் இருக்கீங்களா அண்ணா? இல்லை ப்ரோ, என்கிட்ட கேட்டிங்கன்னா வந்து சோஷியல் மீடியானா யூடியூப் மட்டும்தான். வாட்ஸ்அப் வந்து சோஷியல் மீடியாவாக முதல்ல, அதுவே எனக்கு தெரியல. ப்ளஸ் வந்து ஃபேஸ்புக், ஸோ ஃபேஸ்புக்கில் வந்து இருக்கேன், ஆனால் வந்து அது ஆக்டிவாக இல்லை. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் அந்த டைமில் வந்து ஓப்பன் பண்ணது. ப்ளஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து அதை நான் யூஸ் பண்ணல, அவ்வளோ ஆக்டிவாக இல்லை ப்ரோ. நான் ஃபேஸ்புக்லேயும் அவ்வளோ ஆக்டிவாக இல்லை. ஏன் நீங்கள் கமெண்ட்ஸ்லேயே சொல்லுங்கள், கமெண்ட்ஸ்லேயே நம்ம வந்து எல்லாத்துக்கும் ஆன்சர் கிடச்சிருதுல்ல. ஸோ நீங்கள்னா நாட்டிக்கல் சயின்ஸ் எடுக்கலை நான். ஸோ சம விஷயம், நீங்கள் ஏன் நாட்டிக்கல் சயின்ஸ் எடுக்கலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஐ மீன் பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின்ஸுன்றது ரொம்ப பிடிக்குங்க. இன்ஜின் அதோட மேக்கிங் பார்த்துருக்கீங்களா? உண்மையிலே வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம மனுஷனோட உடம்பு இருக்குது பார்த்தீங்களா, அது ரிலேட்டடாகவே தான் அந்த இன்ஜின் இருக்கும். நார்மலாக நம்ம கார் இன்ஜினாக இருக்கட்டும், பைக் இன்ஜினாக இருக்கட்டும், நம்ம ஷிப்லக் இன்ஜினாக இருக்கட்டும், ஃப்ளைட் இன்ஜினாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நம்மளோட பாடியில் எப்படி ஒர்க் ஆகுது, பிளட்டு போய் ஹார்ட்டுக்கு போகுது, ஹார்ட் போய் பம்ப் பண்ணிவிட்டு வெளியே வருதில்ல, அதே கான்செப்ட் வந்து மேக்ஸிமம் இருக்கும். ஸோ இன்ஜின் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். நிறையா கண்டுபிடிப்பில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த இன்ஜின்ஸுன்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்கூல்லேருந்தே வந்து இந்த பவர் பிளான்ஸ் இதை பற்றிலாம் வந்து நிறையா நான் படிச்சிருக்கேன். ஸோ அப்படின்றப்ப அப்போருந்தே எனக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ இன்ஜினை வந்து டீப்பாக வந்து படிக்கிற ஃபீல்ட்ஸ் எது இதுன்னு பார்த்திங்கன்னா வந்து ஏரோநாட்டிக்கல் ஒன்று, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மெரைன் இன்ஜினியரிங். ஸோ வந்து மெரைன் இன்ஜினியரிங் நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கான்செப்டில் தான் நான் வந்து எடுத்தேன். ஸோ இன்ஜின்ஸ் எனக்கு பிடிச்சனால தான் வந்து நண்பா நான் வந்து இந்த இன்ஜின் சைடு எடுத்தேன். நாட்டிக்கல் சயின்ஸில் பார்த்திங்கன்னா இந்த இன்ஜின் சைடில் எதுவுமே வராது, அங்கே வந்து நேவிகேஷன் அந்த மாதிரி போயிடும். ஸோ அதனால தான் நண்பா நான் வந்து நாட்டிக்கல் சயின்ஸ் எடுக்காமல் இந்த இன்ஜின் சைடு எடுத்தேன். ப்ரோ ஓவராக பேசாமல் விஜயத்தை சொல்லுங்கள், சம விஷயம். நான் ஓவராக பேசுகிறேண்ணா, அப்போ சாரிங்க, ஏதாவது ஓவராக பேசியிருந்தேன் தயவு செஞ்சு வந்து மன்னிச்சுக்கோங்க நண்பா. விஷயத்துக்கு வந்து கரெக்டாக இன்னுமே வந்து நான் வந்துடுறேன். ஸோ சாரி நண்பா. சிடிசி எடுக்க என்ன குவாலிஃபைடு வேணும்? ஸோ சிடிசி எடுக்கணும்னா பேசிக் குவாலிஃபைடுனா நீங்கள் 10th பாஸ் ஆகிருக்கணும், அவ்வளோதான். 10th பாஸ் ஆகிருந்தீங்கன்னா நீங்கள் சிடிசி கண்டிப்பாக எடுக்கலாம், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்கள்கிட்ட பாஸ்போர்ட் இருக்கணும், ப்ளஸ் வந்து நீங்கள் வாட்ச் இது 4 SCCW கோர்ஸ் பண்ணியிருக்கணும், மெடிக்கல் சர்டிஃபிகேட் இது இருந்தாலே போதுங்க, ஈஸியாக வந்து நீங்கள் சிடிசி எடுத்துடலாம். எனக்கு தெரிஞ்ச வந்து மேக்ஸிமம் செலவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30,000 வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவ்வளோதான். ஸோ சிடிசி எடுக்கிறதுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன? 10th நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும். ஓகே. கண்டெய்னர்
ஜாப் டீட்டெயில்ஸ் வீடியோ போடுங்க அண்ணா, கண்டிப்பாக போடுவோம் நண்பா. அதுக்கப்புறம் வந்து வெரி நைஸ் எக்ஸ்ப்ளனேஷன், சூப்பர், தேங்க்யூ. ஆர்எல் இன்ஸ்டியூட் எப்படி இருக்குது ப்ரோ சொல்லுங்கள். முன்னாடி மாதிரி இல்லைங்க ஆர்எல் இன்ஸ்டியூட், இப்போ வந்து ரொம்பவே டல்லாகிடுச்சு. முன்னெல்லாம் பயங்கரமாக இருக்கும் அந்த காலேஜ். நான் அந்த காலேஜில் படிக்கும் போதெல்லாம் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு, ப்ளஸ் வந்து வேறு லெவல் கோச்சிங் இருந்தது. இப்போ இல்லை, பிரின்ஸிபல் சார் வேறு இப்போ இறந்துட்டார் ரீசண்டாக. ஸோ இப்போ வந்து காலேஜ் முன்னாடி சொன்ன மாதிரி இல்லை. விச் கம்பெனி ஆர் யூ ஒர்க்கிங் ப்ரோ? ஓகே, எந்த கம்பெனியில் நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் வந்து கேட்டிருக்காரு. நான் வந்து ஆக்சுவலாக வந்து இது வந்து நம்ம சொல்லக்கூடாது, எந்த காலேஜ் எந்த கம்பெனியில் நம்ம ஒர்க் பண்ணுறோன்ற சொல்லக்கூடாது. இது வந்து ஒரு அமெரிக்கன் பேஸ்டு கம்பெனி. ஸோ நான் வேலை பார்க்குறது வந்து ஒரு அமெரிக்கன் பேஸ்டு கம்பெனி தான் நண்பா. ஸோ மேக்ஸிமம் வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். டைம் வந்து 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம சொன்னோம்னா உங்களுக்கும் போர் அடிச்சிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வந்து மறக்காமல் வந்து லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ப்ளஸ் நிவிஸ் குக்கிங் ஆட்டா அந்த சேனலுக்கு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ப்ளஸ் நம்ம வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கும், ஒரு இன்னும் கொஞ்சம் கிளியர் ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருக்குது, நான் ஏதாவது வந்து கொஞ்சம் ஓ இந்த சொன்னார் பார்த்தீங்களா ஓவராக பேசுகிறீங்க அப்படின்னு அந்த மாதிரி ஏதாவது இது இருந்தாலும் நெகட்டிவ் கமெண்ட்ஸும் நீங்கள் கண்டிப்பாக வந்து போடுங்க. ஸோ அதை வச்சு நம்ம வந்து நம்ம வீடியோஸ் வந்து இன்னும் வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் தேங்க்யூ, ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ்.